ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது, வாழ்க்கையில் நம்ம எல்லோரும் உயரணும் அப்படின்ற ஒரு ஆசை நமக்கு எல்லாருக்கும் இருந்துகிட்ருக்கு. ஸோ எப்படி உயர்வது, அந்த உயர்றதுக்கு நமக்கு என்ன வேணும் முதல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் அதுக்கு தான் படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், திறமையை வளர்த்துக்கிறோம், என்னமோ பண்ணுறோம். எல்லாத்துக்குமே மெயினாக ஒன்று என்னென்னா, திறமை. ஒரு மனுஷனுக்கு திறமை மட்டும் இருந்தாலே போதும், படிப்பு அது இது இங்கே இருக்கிறது எதுவுமே தேவையில்லை. உண்மையாகவே அவங்ககிட்ட எப்பவுமே சின்ன வயசுலேருந்து இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒன்று பயங்கரமான ஒரு விஷயம். ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறக்கும் போதே திறமையோடு தான் பிறக்கிறான். இங்கே இருக்கக்கூடிய சமுதாயம் தான் அவனுக்கு திறமை இல்லைன்னு சொல்லி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமையை மறைக்க பார்க்குது. இதுதான் இருக்கிற ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். இப்போ வந்து ஒரு விஷயத்தை இந்த விஷயத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வாழ்க்கையில் உயர்றதுக்கான முதல்ல ஒன்று நமக்கு வேணும், அது என்னென்ன. இந்த அஞ்சு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். இப்போ அஞ்சு விஷயம் உங்ககிட்ட இருந்தால், இந்த உலகத்தில் யாரும் உங்களை தடுக்கவே முடியாது. நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு போய்கிட்டே இருக்கலாம். இந்த விஷயம் இருக்கா இல்லையா, அந்த அறிகுறி உங்ககிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு பாருங்கள். அப்படி இல்லைனா கூட இதை உருவாக்கிக்கணும் கூட. ஸோ மனிதராய் பிறந்து எல்லோரு இடத்துலும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றலும் அறிவும் திறமையும் இருக்குது. பலர் தங்களது திறமைகளையும் தகுதிகளையும் அறியாமல் கிடைக்கும் வாய்ப்புகளை எல்லாம் நழுவ விடுகிறாங்க. நம்மை நாமே கேள்வி கேட்கறது மூலமாக தான் நமக்குள் இருக்கும் மறைந்து கிடக்கக்கூடிய திறமைகளை நம்மளால் கண்டுபிடிச்சி எடுக்க முடியும். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களே பார்த்து உங்களுக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்னு நீங்களே கேள்விப்பட்ட கேள்வினேன் கேட்டால் என்ன இருக்குது தெரியலையே அப்படின்னு தான் யோசிச்சு நிற்போம். இதுக்கு அஞ்சு விதமான ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த அஞ்சு விதமான விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டா உங்களுக்கான திறமையை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு முதல் என்னென்னா, உங்கள் பலம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். அதாவது, தங்களுடைய குறைகளையும் பலவீனங்களையும் எளிதாக அறிந்து கொள்ளும் பலர் பலம் என்னவென்று அறிவதற்கு சிரமப்படுவார்கள். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதே டைமில் நம்மிடம் இருக்கும் திறமைகள் என்ன என்பதில் நம்ம சிறப்பாக என்ன செயல்படுறோம், எதில் இருக்கிறோம், மற்றவங்க நமக்கு என்ன வேறுபடுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு இருக்கும். இதை முதல்ல நம்ம கேள்வியாக கேட்கணும். கேள்வி கேட்டால் தான், அதாவது மற்றவர்களுக்கும் நமக்கு என்ன வேறுபாடு என்ன இருக்குது, நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய திறமை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும் போது தான், அந்த கேள்வி கேட்பது மூலம்தான் நமக்கு என்ன, நம்முடைய பலம் என்ன அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியும். இதான் முதல் விஷயம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிறரிடம் கேட்டறிதல். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது, எதிர்மறையான சூழ்நிலையில் சிக்கி இருக்கும்போது நம்முடைய பலம் என்னன்னு நமக்கு தெரியாது. அது கூட போக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு, நம்முடைய பேரண்ட்ஸு, நம்முடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட ரிலேஷன்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட் யாரானா இருக்கலாம், அவங்ககிட்ட நீங்கள் பேசி பழகி நெருங்கி, நான் என்ன சிறப்பாக பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அப்போ கேட்கும்போது அந்த திறமை என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்க முடியும் கூட. அடுத்தது மூணாவது, தள்ளி போடக்கூடாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நமது கேள்விகளுக்கு விடை கிடைச்சிச்சு அப்படின்னா, அதை அறிஞ்சிட்ட பிறகு நீங்கள் தள்ளி போடக்கூடாது. அதை வளர்க்குறதுக்கான முயற்சியில் ஈடுபட ஆரம்பிச்சிடணும். எந்த சைடையும் நம்ம வந்து தள்ளி போட்டோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, அவை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு வளர்ச்சியும் பாதை நம்மளை நம்மட்டு தடை செய்ய ஆரம்பிச்சிடும். தடை ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் தள்ளி போடவே போடாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போ தான் நம்ம வந்து செயலில் ஈடுபட முடியும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாலாவது, தயக்கம் கூடவே கூடாது. திறமைகளை நம்ம வந்து மேம்படுத்தி கொள்ளணும்னா, முயற்சிகளின் போது நமக்குள் பல சந்தேகங்கள் வரும். எந்த தயக்கமும் இல்லாமல் அதுக்கான விடைகளை நம்ம முன்னேற்ற பாதையில் அதை அக்கறை கொண்டவர்கள் யாரும் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு புதிதாக ஒரு செயல் நம்ம செய்யணும் போது, அந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கும் போது மனதில் பல கேள்விகள் உருவாகும். அதுக்கெல்லாம் விடைகளை கேட்டறிந்து அதற்கேற்ற மாதிரி செயல்பட்டு நம்ம முன்னேற ஆரம்பித்து போய்கிட்டே இருப்போம். இங்கே முக்கியமான விஷயம் தயக்கம், அதுதான் இருக்கக்கூடாது. அடுத்தது இன்னும் ஒன்றே ஒன்று, அது என்ன பார்த்தீங்கன்னா, முக்கியமான கேள்வி. அதாவது என்னென்னா, முக்கியமான நம்ம முன்னேற நினைக்கும் போது வாழ்க்கையில் அந்த ஒவ்வொருக்கும் நிச்சயமாக ஒரு கேள்வி தினந்தோறும் தங்களிடம் நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். அன்றாடை வாழ்க்கையில் அன்றைய நாள் முடிந்த பிறகு, நான் என்ன செய்தேன், நான் என்ன செயலை செய்தேன், என்ன ஆராய்ஞ்சு என்ன அப்படின்னு ஆரம்பிங்க. இதுதான் என்னுடைய சிறப்பான செயலா எப்படி கேட்டுக்கொள்ளும் போது நம்ம வந்து என்ன தவறு செஞ்சோம் அப்படின்னு நமக்கே தெரியும். இவற்றையெல்லாம் நம்ம திருத்திக்கும் போது ஒவ்வொரு நாளையும் சிறப்பாக நாளாக நம்மளால் மாற்ற முடியும். ஏன் இந்த விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள்விகள் கேட்பதை என்றுமே நிறுத்தக்கூடாது. இது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய ஒரு வாக்கு. அதாவது என்னென்னா, ஒரு ஒரு கோட் அதுதான் அவர் சொல்கிற அடிக்கடி ஒரு விஷயம், கேள்வியை கேட்டுக்கினே இருக்கணும் டெய்லி. அப்போ தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அறிவும் மன தெளிவும் அதிகமாகும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் நம்ம வந்து இப்போ கேள்வி கேட்கும்போது அதுக்கான அந்த பதிலை நம்ம பெறுவோம். நம்முடைய முயற்சிக்கும் நம்மளோட வளர்ச்சிக்கும் இந்த ஐந்து விஷயம், நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். முயற்சி செய்து பாருங்கள். ஏன் இது இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எல்லாருமே திறமையை வந்து வளர்த்துக்கிறதுக்கும் முதல் திறமை என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் ரொம்ப சிரமப்பட்டுருக்கோம். ஸோ நம்ம வாழ்க்கையில் உயரணும், அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போய்கிட்டே இருக்கணும்னா, இந்த அஞ்சு விஷயம் நம்மக்கிட்ட ரொம்ப குறைவாக இருக்கும் உண்மையாகவே.
இந்த அஞ்சு விஷயத்தை நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மேலே எழுந்து போய்கிட்டே இருப்பீங்க. ஒரே விஷயம் மட்டும் சொல்கிறேன், உங்களை தடுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எந்த கொம்பனுமே இல்லை. அதான் முக்கியமான ஒரு விஷயம், தடுக்க யாராலையும் முடியாது. அது நம்ம இந்த பூமியில் வாழ்ந்து முடிவு ஏற்படுறதுக்கு முன்னாடி ஏதோ நம்முடைய அப்துல் கலாம் சொன்ன ஒரே வார்த்தை தான், சம்பவம் மிக சிறப்பாக இருக்கணும், நம்முடைய மரணம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப பெரிய விஷயமாக நம்ம வந்து செஞ்சதாக இருக்கணும். அந்த ஒரு நிலைப்பாட்டில் நம்ம உயர்ந்து போனோம் அப்படின்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன கேள்வி கேட்கதை நிறுத்தவே நிறுத்தாதீங்க. இந்த உலகத்தில் கேள்வியை உங்ககிட்ட யாரெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்ற மனதில் தான் இந்த உலகம் வாழ்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த கேள்வி உலகத்தை கேட்டிங்கன்னா நம்ம கான்ட்ரவர்சி அப்போ உங்களுக்குள்ளே கேள்வி கேட்க ஆரம்பிச்சு நீங்கள் உயர்ந்து போய்கிட்டே இருப்பீங்க. ஸோ முயற்சி பண்ணுங்கள், அடுத்த பதிவு வித்தியாசமாக சந்திப்போம். பிடிச்சிருந்தா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you very much.